வணக்கம் மெகா முக்கிய செய்திகள் ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்புக்கு கூட மோடி அரசு இடம் தருவதில்லை நாட்டில் ஜனநாயகம் வெற்றிடமாகி உள்ளதாக அன்னை சோனியா காந்தி குற்றச்சாட்டு மருத்துவ படிப்பில் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு கோரும் வழக்கு நடப்பாண்டில் வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு விவசாயிகளுக்கு ஆறுதல் தரும் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது கூடுதலாக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் இனி விரிவான செய்திகள் இந்திய ஜனநாயகம் வெற்றிடமாகி உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி கவலை தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் நடுசாலையில் உள்ளதாக அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் பொருளாதார நிலை சீர்கெட்டு இருப்பது தெளிவாக தெரிவதாகவும் ஜனநாயக முறையின் அனைத்து தூண்களும் தாக்கப்பட்டுள்ளது வருத்தத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அழுத்தத்தினாலும் மிரட்டலாலும் கருத்து சுதந்திரம் தடைப்பட்டு உள்ளதாக விமர்சித்துள்ள அன்னை சோனியா காந்தி எதிர்ப்பு என்பது பயங்கரவாதம் அல்லது தேச விரோத நடவடிக்கை என முத்திரை குத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதேபோல் போல் குடிமக்களின் உரிமைகளை எடுத்துரைக்கும் பல அமைப்புகள் தாக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பல பிரச்சனைகள் தேச பாதுகாப்பு என்னும் போலி அச்சுறுத்தலால் திசை திருப்பப்படுவதாக சாடியுள்ள அவர் கடின உழைப்பினால் கிடைத்த ஜனநாயகம் தற்போது வெற்றிடமாகி உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் எந்தவொரு ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்புக்கும் மோடி அரசு இடம் தருவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள அன்னை சோனியா காந்தி அரசியல் எதிர்ப்புகள் அனைத்தும் ஆளும் கட்சியின் கீழ் உள்ள காவல்துறை அமலாக்கத்துறை சிபிஐ என்ஐஏ மற்றும் போதை மருந்து ஒழிப்புத்துறையால் நசுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் அதிகாரம் என்பது மக்களுக்கு ஆதரவாக பாரபட்சமின்றி இயங்க வேண்டுமே தவிர அரசியல் எதிரிகளை அழிக்க பயன்படுத்தக் கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த கொள்கைகளை மறந்து மோடி அரசு செயல்பட்டு வருவதாகவும் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மத்திய அரசின் தொகுப்பிற்கு தமிழகத்தில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய மருத்துவ இடங்களில் ஐம்பது சதவீதம் ஓபிசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டே வழங்க கோரி தமிழக அரசு மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையின் போது மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள சூழலில் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கும் முடிவை எடுக்க முடியாது என்றும் இடஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் மத்திய அரசு கூறியது வாத பிரதிவாதங்கள் முடிந்த நிலையில் நீதிபதி நாகேஸ்வர ராவ் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அதில் ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டே ஐம்பது சதவீத ஒதுக்கீட்டை அமுல்படுத்த இயலாது என்று கூறியுள்ளது தமிழக அரசு கோரியிருந்த இடைக்கால நிவாரணமும் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் புதிய திட்டங்களை பிரதமர் திரு மோடி அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் புதிய வேளாண் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது விவசாயிகள் ஆங்காங்கு போராட்டம் நடத்தி வருகின்றனர் மத்திய அரசின் புதிய சட்டத்தின்படி குறைந்தபட்ச ஆதார விலை காலப்போக்கில் மறைந்துவிடும் என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டத்தின் போது அவர்களின் கோபம் அதிக அளவில் வெளிப்பட்டதாக கூறியுள்ளார் இது நாட்டுக்கு தவறான முன் உதாரணமாகிவிடும் என்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டு அவற்றுக்கு உரிய தீர்வை பிரதமர் திரு மோடி விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் கட்டப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அதிமுக அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் மூலம் கூடுதலாக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதிய மருத்துவர்கள் அமைப்பதற்கு மத்திய அரசின் ஒப்புதலைப் பெற்று அவை அனைத்தும் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன இதன் மூலம் வரும் ஆண்டுகளில் கூடுதலாக அறுநூத்தி ஐம்பது மருத்துவ பட்டப்படிப்படங்கள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு பீகார் சட்டசபை தேர்தலில் திரு நிதிஷ்குமார் ஆட்சி அகற்றப்படுவது உறுதி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஏழு லட்சத்தை இருப்பதாக கூறியுள்ளார் பலியானவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினேழாம் ஆயிரம் உயர்ந்திருக்கும் நிலையில் உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் கடுமையான பாதிப்பை இந்தியா சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதையெல்லாம் மூடி மறைக்கிற வகையில் கொரோனா உயிரிழப்புகளை குறைத்ததன் மூலம் இந்தியா சிறப்பாக செயல்பட்டிருப்பதாகவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கை தொடங்கி உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் பாஜக ஆட்சி அகற்றப்படுவதற்கு முன்னோட்டமாக பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆதரவு பெற்ற நிதிஷ்குமார் ஆட்சி அகற்றப்படுவது உறுதியாக்கப்பட்டு வருவதாக அவர் கணித்துள்ளார் நரேந்திர மோடிக்கு எதிராக அரசியல் காற்று வீச ஆரம்பித்து விட்டதாகவும் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் ஈடுபாடுள்ள கட்சிகளுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற வகையில் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் எனவும் திரு கே எஸ் அழகிரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐ பி எல் டி டுவெண்டி தொடரில் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நடைபெறும் தேதி மற்றும் இடங்களை இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது பதிமூன்றாவது சீசன் ஐபிஎல் டி டுவெண்டி தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது லீக் ஆட்டங்கள் ஏறக்குறைய முடியும் தருவாயில் உள்ளன இந்நிலையில் ஐபிஎல் பிளே ஆப் சுற்று போட்டிகள் நடக்கும் இடங்கள் மற்றும் தேதிகளை பிசிசிஐ அறிவித்துள்ளது இதன்படி முதல் தகுதி சுற்று ஆட்டம் வரும் ஐந்தாம் தேதி துபாயில் நடைபெற உள்ளது எலிமினேட்டர் ஆட்டம் வரும் ஆறாம் தேதி அபுதாபியில் நடக்கிறது வரும் எட்டாம் தேதி அபுதாபியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டம் நடைபெறும் பத்தாம் தேதி துபாயில் இறுதி போட்டு நடக்கிறது போட்டிகள் அனைத்தும் இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது காற்றில் மாசுவின் அளவை குறைக்க டெல்லி அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது டெல்லியில் ஒவ்வொரு குளிர்காலத்தின் போதும் காற்றின் தரம் மிகவும் மோசமாக இருந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி டெல்லியின் ஆனந்த் விகார் பகுதியில் காற்றின் தரக்குறியீடு நானூற்று ஐந்தாக இருந்தது இது மிகவும் மோசமான நிலை என்று தெரிவித்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காற்றின் தரக்குறியீடு ஐம்பது வரை மட்டுமே இருந்தால் அது நல்ல நிலை என்றும் கூறியுள்ளது டெல்லியில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு காற்றில் உள்ள மாசுவின் அளவை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போக்குவரத்து சிக்னல்களில் சிவப்பு விளக்கு எரியும் போது வாகனங்களை ஆஃப் செய்யுமாறு மாநில அரசு பிரச்சாரம் செய்து வருகிறது மாசு காரணமாக மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் இன்று முதல் பக்தர்கள் மீண்டும் இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் கடந்த மார்ச் மாதம் நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது திருமலை கோயிலிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் வழக்கமான அனைத்து பூஜைகளும் நடைபெற்று வந்தன கடந்த ஜூன் மாதம் பதினோராம் தேதி கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியதால் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது இதனிடையே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழக்கமாக நடைபெறும் பிரம்மோற்சவ விழாக்கள் பக்தர்கள் இன்றி நடைபெற்றது இந்த நிலையில் நாள்தோறும் மூன்றாயிரம் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் வழங்க தேவஸ்தான நிர்வாகம் முன்வந்துள்ளது அதன்படி இன்று முதல் மீண்டும் பக்தர்கள் இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் திருப்பதி அலிப்பிரியில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று காலை ஐந்து மணி முதல் இலவச தரிசன டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது நாட்டிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர இடஒதுக்கீடு பெறும் சட்டத்தை அதிமுக அரசு மட்டுமே உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கெட்டி அயலூர் ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார் வெள்ளாள பாளையத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த மாநிலத்திலும் மருத்துவக் கல்வி பயில அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பெறும் சட்டத்தை இயற்றவில்லை என குறிப்பிட்டார் சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலும் இன்று இதுபோன்ற கொரோனா வைரஸ் வருகிற போது சிறந்த முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற மாநிலமாக அந்த தொற்றுநோய் இருந்து மக்களை காக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று நம்முடைய முதலமைச்சரை பாரத பாராட்டி பாராட்டியிருக்கிறார் நேற்றைய முன்தினம் கூட நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் மூன்று நாட்களாக தொடர்ந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தொழில் துவங்குகிற நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது நாம் அனைவரும் மிக விரைவிலேயே மகிழ்ச்சி அறிகின்ற அளவிற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் அரசு பள்ளியிலே பிடிக்கின்ற மாணவர் அனைவருக்கும் முன்னூற்றி மூன்று சீட்டுகள் அங்கே மருத்துவக் கல்லூரி கிடைக்கின்ற வரலாறு மிக விரைவில் நீங்கள் காணப்போகிற என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் வசந்தகுமார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சுகாதார சீர்கேடு காரணமாக அரசு மருத்துவமனைக்கு செல்ல மக்கள் அஞ்சுவதை பயன்படுத்திக் கொண்டு தனியார் மருத்துவமனைகளில் கட்டணக் கொள்கை நடப்பதாக விமர்சித்தார் தமிழக வளர்ச்சிக்கு பாஜக தடையாக உள்ளது என்ற திரு அழகிரி நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவாகவே இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சென்னையில் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு கோவிட் தொற்றும் தொன்னூறு சதவீத நுரையீரல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது எக்போ கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சர் திரு பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு விஜயபாஸ்கர் ஆகியோர் மருத்துவமனைக்கே சென்று துரைக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் இந்த நிலையில் அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவாகவே உள்ளது எனவும் எக்மோ மற்றும் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு தமிழில் தேவாரம் திருமுறைப்பாடி வழிபாடு நடைபெற்றது தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து முப்பத்து ஐந்தாவது சதய விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது சதய விழாவின் முக்கிய நிகழ்வான திருமஞ்சன வீதி உலா மற்றும் அரசு சார்பில் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் கோரிக்கையை ஏற்று பெருவுடையாருக்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டு தேவாரம் திருவாசகம் பாடி நிகழ்வுகள் தொடங்கப்பட்டன பெருவுடையாருக்கு நாற்பத்தி இரண்டு வகையான திவ்ய அபிஷேகங்கள் மற்றும் சுவாமி வீதி உலா பெரிய கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே நடைபெற உள்ளது மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவில் தமிழில் வழிபாடு நடத்தப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் சோழன் சிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொரோனா பரவல் காரணமாக நடப்பாண்டு இன்று ஒருநாள் மட்டுமே சதய விழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது கொரோனா பரவல் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வித்தியாரம்பம் நிகழ்ச்சி எளிமையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் நாகர்கோவில் குழித்துறை உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்களில் உள்ள கோயில்களில் வித்தியாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊரடங்கு விதிமுறைகள் காரணமாக சமூக இடைவெளியுடன் குழந்தைகளையும் பெற்றோரையும் கோவிலுக்குள் அனுமதித்து வித்தியாரம்பம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நாகர்கோவிலில் உள்ள சரஸ்வதி கோவிலில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் நடத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது

நவராத்திரியில் தேவிகளின் பூஜைகள் முடிந்த பின்பு வரும் பத்தாவது நாளான விஜயதசமி என்று தொடங்கப்படும் எந்தவொரு செயலும் வெற்றியளிக்கும் என்பது ஐதீகம் விஜயதசமி என்று குழந்தைகளுக்கு புதிய கலைகளான பாட்டு இசைக்கருவு இசைத்தல் நடனம் ஓவியம் போன்ற கலைகளை கற்க பள்ளிகளில் சேர்ப்பார்கள் ஏற்கனவே இக்கலையை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களும் தங்கள் குருவிற்கு சிறப்பு தட்சணை அளித்து இந்த நல்ல நாளில் கலை பயிற்சியை துவங்குவார்கள் வித்யாரம்பம் எனப்படும் குழந்தைகள் தமிழெழுத்தை ஆரம்பிக்கும் நிகழ்வானது ஓம் நமச்சிவாய என்றோ ஓம் நமோ நாராயணாய என்றோ எழுதி துவங்கப்படுகிறது என் குழந்தைக்கு இன்னைக்கு கல்வி ஆரம்பிக்கிறதுக்காக அந்த வாசிப்பளால கங்கேற்றதுக்காக வந்தேன் ஆனா இங்க கொரோனா பிரச்சனை பிரச்சனைனால இன்னைக்கு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் ஏமாற்றத்தோட சாமி மட்டும் கும்பிட்டுட்டு எல்லாம் வேலூரில் நடைபெற்ற திருமணத்தில் ஏழாயிரம் மரக்கன்றுகள் திருமண பரிசாக அளிக்கப்பட்ட நிகழ்வு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா சித்தூர் கேட் பகுதியில் அரசியல் பிரமுகர் இல்ல திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு தலைமை தாங்கிய செல்வி விஜயபானு என்பவர் மணமக்களுக்கு மா கொய்யா நெல்லி சப்போட்டா உள்ளிட்ட பல்வேறு விதமான ஏழாயிரம் மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினார் அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கிய அவர் இதை நட்டு ஆறு மாதம் பராமரித்து அதை தனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பினால் அனுப்பிய அனைவருக்கும் பரிசு அளிக்கப்படும் என்று செல்வி விஜயபானு அறிவித்தார் இதற்காக தனது வாட்ஸ்அப் எண்ணையும் அவர் அளித்துள்ளார் மரக்கன்றுகளை நட்டு நல்ல முறையில் பராமரித்து பரிசை பெற்றுவிட வேண்டும் என்று திருமணத்திற்கு வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு மரக்கன்றுகளை பெற்று சென்றனர் பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் சென்னை அணி லீக் ஆட்டங்களோடு ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் நடப்பு ஐபிஎல் தொடரின் பன்னிரண்டு ஆட்டங்களில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெறும் நான்கில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது நேற்றைய மும்பை ராஜஸ்தான் போட்டி சென்னை அணியை லீக் ஆட்டங்களோடு வெளியேற்றியுள்ளது மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்களை எடுத்தது பெரிய இலக்கை ராஜஸ்தான் கடந்து வெற்றி பெறுமா என கருதிய நிலையில் பென் ஸ்டோக்ஸ் சஞ்சு சாம்சன் ஜோடி அதை முடித்து காட்டியது பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே இலக்கை எட்டி ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதனால் சென்னை அணி நிரந்தரமாக வெளியேறியுள்ளது ஐ பி வரலாற்றில் சென்னை அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறுவது இதுவே முதல் முறையாகும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது வணக்கம்